Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyalanum stop loss poda kattunga. Stop loss poda kattukitaanga ungalaoda target enna neenga fix pandreengala andha target la complete ah hold pannunga friends. Friends indha video porathukku munnadi enoda subscribers viewers friends ellarkum en manam andha nandriyai therivichukuren. இந்த வீடியோக்கு கீழே நாலு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். நீங்கள் எந்த லெவனாலும் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்கர்ஸ்கிட்ட நீங்கள் லிங்க் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய 499 அதாவது மந்த்லி 499 பே பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த 499 பே பண்ணி நீங்கள் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கான எல்லா ஒரு சிக்னலும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட்டில் வெயிட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, அதனுடைய பேஸ் எங்கள் சப்போர்ட் எங்கள் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எங்கே அதாவது சின்ன சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன இதுதான் ஒரு வேளை இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இல்லை நீங்கள் 499 பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க பாருங்கள். சக்தி டேடர் அப்படி இருக்கும், இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னோடய வியூஸ் வந்து இதுலேயும் சென்ட் பண்ணிவிடுவேன். இதில் என்னென்னா கம்மியாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு தான் சென்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். ஜனவரி 13க்கு ரிலையன்ஸ் வந்து மார்னிங் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அகைன் அதை பிரேக் பண்ணி 1975 பிரேக் பண்ணால் பையிங்க்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை லோயர் சைட் போனால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிங்க, குவைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து மேலே போகவே இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாக ஹோல்ட் டவுன். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் டச் ஆகவே இல்லை, கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ இக்னோர் பண்ணிங்க அந்த ஆர்டர் தேவையில்லை. அதுக்கப்புறமா ஏஷியன் பெயிண்ட் பாருங்கள், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 2680 அந்த லெவல் வரல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் வரல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏஷியன் பாயிண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2680 சேம் எக்ஸாக்ட்லி அதே லெவலில் வந்து சஸ்டைனாகி நின்று இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட்டு காலையிலேருந்தே ஒரே டவுனில் தான் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பண்ணவங்க பண்ணியிருப்பேன். அப்பவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அப்போவே உங்களுக்கு அமைச்சிருந்தேன் நேரத்தில். ஓகேங்களா? இது வந்து எஸ்பிஐயில் எஸ்பிஐ வந்து 296 வரலும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்டில் வந்து 294 வரலும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எஸ்பிஐ ஒன்லி 296 ஓகே 294 கூட வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 294 வரலும் வந்து போயிருக்கு ப்ரைஸ். அது 292 வரல, 294 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுடைய எஜுகேஷனை மேலே மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னுடைய 499 சேனலை செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஹோல்டேஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை சினாரி எதுவும் அமையலைன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கு அப்படி இருப்பேன். இல்லை இந்த மாதிரி இல்லை பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுகள் எடுத்துகிறது எல்லாமே. இது வந்து நேச்சுரல் கேஸ் மேலே, இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். 2030 2030க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள். 2030.30 மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட் க்ரூட் ஆயில் வந்து 3901 பிரேக் பண்ணால் சேலிங்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக க்ரீன் க்ரீன் கேண்டில் கண்டினியூ போயிட்டு இருக்குது. ஸோ சின்ன கரெக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு வியூ வந்து என்ன இருக்குது பார்க்கலாம். என்ன சின்ன ஓகே 2030 டச் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு மேலே போயிட்டுருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கலாம் சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் நச்சுன்னு பார்க்கலாம். குரூட் ஆயில் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ வந்து அந்த ட்ரெண்டில் தான் ஒரு மேலே ஒரு அப்மூவ் கொடுத்து கீழே வந்துச்சுன்னா நல்லா ஃபால் ஆகும். அதுவும் நல்ல ஹெல்த்தியான ஃபால் ஆகும். மேலே போயிட்டு கீழே வந்தால் நல்லா ஹெல்த்தியாக ஃபால் ஆகும். கண்டினியூ வந்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பரவாயில்ல, மேலே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது
ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படலைன்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிங்க. அதையே கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைம் டெலிகிராம் சேனல் 499 ஜாயின் பண்ணிங்க. 499 எதுவும் நான் கோச்சிங் கீச்சிங் எதுவும் கொடுக்கறதுல, ஜஸ்ட் என்னோடய வியூவை உங்களுக்கு ஷேர் பண்ணு, அதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் ட்ரேடிங்னா என்ன, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது, எனக்கு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலது, அப்புறம் நிறைய சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் என்னென்னமோ சொல்கிறீங்க, நிறைய ஸ்டடி பண்ணுறீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோமா அதில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 70-75% ரிஸ்க் எடுத்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட் பண்ணி நீ ஸ்டடி பண்ணி கஷ்டப்பட்டீங்கன்னா இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 35% கொஞ்சம் உழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லாமல் ஈஸியாகலாம் பணம் பண்ணிட முடியாது, ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமே தவிர, சும்மா ஏதோ இடத்துல பையோ சேலை எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிடலான்ற மாதிரி சாதாரணமாக நிறுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆ, ஒரு சின்ன மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுறீங்களா, கஷ்டம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம். ஏன்னா கஷ்டன்றது கிடையாது, நம்ம இஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் இதில் வந்து ப்ராஃபிட்டாக வரும். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்கன்னா ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம மனசை வருத்திக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், கஷ்டப்பட்டதுன்னா மனசை வருத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ யாரும் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, இஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணுங்கள், டேலண்ட்டாக இருங்க, கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இப்போ வாங்கல. நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணனா, அதாவது இந்த பேசிக் ட்ரேடர்ஸ், நான் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கேன், ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும் அப்படின்றவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எப்படி எடுத்துக்கலாம் பரவாயில்ல, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் ஓகே மொத்தத்தில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் மட்டும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இண்டிகேட்டர் ஒரே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அதில். ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், அதுவும் 200 EMA மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் இதை எப்படி ட்ரா பண்ணுறது அதெல்லாம் போய் பாருங்கள் நீங்களாக, தான் சிம்பிளான விஷயம் அது. நீங்கள் நான் ரெண்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை வேறு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இஎம்ஐ எப்படி நம்ம 200 க்ளோஸுக்கு கொண்டு வரணும், செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் செட்டிங்ஸில் போய் 200 டச் பண்ணுங்கள், க்ளோஸ் டச் பண்ணுங்கள், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆல்ரெடி அது இஎம்ஐ செட்டிங் டிஃபால்ட்டாக வந்து விடுங்க அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு முக்கியமான கண்டிஷன் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏதோ ஏஷியன் பெயிண்ட் எடுத்துக்கலாங்களே, ஏஷியன் பெயிண்ட்டு நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், 1 day விட்டுடுங்க பரவாயில்ல, 1 hour எடுத்துங்க போகிறோம். ஓகேங்களா? 1 hour 200 EMA ஸ்டாக்ஸ் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்களா, 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, கண்டிஷன் நம்பர் 1. அடுத்தது 15 minutes வாங்க, 15 minutes ஸ்டாக்ஸ் 1 hour 200 EMAக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்துங்க, 15 minutes மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா 5 minutes ஸ்டாக்ஸ் 200 EMAக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் இது 3 ஃப்ரெண்ட்ஸ், 1 hour 15 minutes 5 minutes, இது 3 மேலே தான் ஸ்டாக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒருவேளை 200 EMAக்கு கீழே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது ஸ்டாக்ஸ் அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட் எடுக்காதீங்க அந்த ஸ்டாக்ஸில். நான் சொல்கிறது ஏஷியன் பெயிண்ட்லேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் இல்லைனா பார்த்துக்குங்க, 1 hour 15 minutes 5 minutes 3 200 EMAக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸ்டாக்ஸு. நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா, இல்லை சேல் அண்ட் பை பண்ணணும், மார்க்கெட் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா 200 EMA கீழே தான் ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போயிட்டு ஃபஸ்ட்டுருந்து பாருங்கள், மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கு சொல்லோ, 200 EMAக்கு கீழே இந்த 3 ஃப்ரேமும் கீழே போயிட்டுருக்கணும். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா 3 ஃப்ரேமும் மேலே போயிட்டுருக்கணும் ஸ்டாக்ஸ். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன இப்போ தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு சொன்னால் கூட ஈஸியாக புரியுது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வரலாம்.
பார்த்துட்டீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே. இது 5 மினிட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 ஹை எடுக்கிறீங்க, ஓகேங்களா? ஹை எடுக்கிறீங்க. 2 ஹை எங்கே எடுக்கணும் அப்படின்னா சொன்னீங்க 200 இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், மேலே இருக்கிற 2 ஹை எடுத்துக்கங்க. இது நான் இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துல வேணாலும் 2 ஹை எடுத்துக்கங்க, ஓகேங்களா? நம்ம இந்த 2 ஹை கணக்கு எடுத்துக்கோங்க. 2 ஹை டச் பண்ணி ஒரு ட்ரா பண்ணுங்க. அதேமாதிரி அதனோடய லோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? இந்த 2 லோ நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. ட்ரா பண்ணிவிட்டு சொல்லுவோம் எந்த பக்கம் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அங்கே நீங்கள் ட்ரேட் எடுங்க, ஓகேங்களா? ட்ரேட் எடுத்துகிட்டு அதனுடைய லோ எங்கே இருக்குதோ அங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், நான் சொன்னது 1 ஹவர், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 செலக்ட் பண்ணிட்டீங்களா? 3 ஒரே டைரெக்ஷனில் போகணும், அதாவது 200 இஎம்ஐக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணணும். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்க சொல்லும், 200 இஎம்ஐக்கு கீழே ட்ராவல் பண்ணால் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் திருப்பி போய் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகே? ஒரு ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பவும் செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ இதே மாதிரி ஆப்ஷன் வர சொல்லும் உங்களுக்கு சேம் 2 ஹை கால்குலேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஒரு இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை கால்குலேஷன் பண்ணிங்களா? அதே மாதிரி அதனோட லோ எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா லோ பெருசாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகே? இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுங்க, அதனோட லோ எங்கே இருக்குது அங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி ட்ரேடில் 10-7 ட்ரேட் வந்து 100% சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. ஆ, இந்த 100% சொல்கிறது கூட கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா ஒரு சில வந்து 100% சொல்கிறீங்களா, அப்போ 8 ட்ரேட் தான் ஏன் சக்ஸஸ் ஆகுது, 10-10 சக்ஸஸ் ஆகுதுன்னு வேடிக்கைத்தனமாக கேட்குறாங்க. அப்படி இருக்காதிங்க, மார்க்கெட் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கேன். 7 இன்னைக்கு காலகட்டத்தில் 10-7 ட்ரேட் சக்ஸஸ் ஆனாவே நல்ல சக்ஸஸ் ரேஷியோவில் போய் முடியும். 10-7 ட்ரேட் சக்ஸஸ் ஆமிஞ்சாவே சூப்பர் ட்ரேடர், அவங்க நல்ல ட்ரேடர் அவங்க, ஓகே? ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க நிறைய பேர் 10-7 ட்ரேடு சக்ஸஸ் பண்ணால் இருந்துன்னா யூஆர் ஏ குட் ட்ரேடர். நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க, எனக்கு ட்ரேடிங் வரல அப்படின்னு நினைக்காதீங்க, யூஆர் ஏ குட் ட்ரேடர், ஓகே? ஃபஸ்ட்டு எத்தனை ட்ரேட் பண்ணுறீங்க கணக்கு எது வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ திரும்பவும் அதே மாதிரி நான் சொல்கிறேன், 2 லோ கணக்கு எடுத்துங்க, ஹை தான். திரும்பவும் அதே மாதிரி 2 ஹை கனெக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது ஒரு லோ தான் இருக்குது, இன்னொரு லோ இல்லை. ஸோ இக்னோர், இந்த இடத்துல ட்ரேடே இல்லை உங்களுக்கு. நமக்கு 2 ஹை இருக்கணும், 2 லோவாவது மினிமம் இருக்கணும். இங்கே ஹை இருக்குது ஆனால் லோ இல்லைங்களா, ஓகே? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே 2 லோ இருக்குது, ஹை இருக்குது. ஓகேங்களா? இங்கே பிரேக் அவுட் எடுத்தீங்களா? நீங்கள் இன்ட்ரடே இப்போ பண்ணுறதுனால ஒன்றும் ஒரு 10 பாயிண்ட், இப்போ இது இப்போ பாருங்கள், இது ஒரு ஏஷியன் பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சா போதும் இல்லை, ஓகேங்களா? இப்போ நான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்த்தோம், அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சா உங்களுக்கு ப்ராஃபிட்க்கான வாய்ப்பு. இது லோ பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது, 1:1 வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கூட வெளியே வந்துடலாம் நீங்கள், ஓகே? நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒன்றும் என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, அதே மாதிரி என்னுடைய சேனல் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறாங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோ, இதை விட என்ன சொல்கிறது, ஒரு நிறைய விஷயம் இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு ஏன் பல நம்மளுடைய முக்கியமான மெசேஜ் வந்து நிறைய நண்பர்களுக்கு போய் சேர மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, லைக்ஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இந்த வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.